வணக்கம் அன்பு குழந்தைகளே, நாம் இன்றைக்கி 5ஆம் வகுப்பிலிருந்து தமிழ் புத்தகத்தில் இயல் 2ல் வறுமையிலும் நேர்மை என்ற துணைப்பாடம் பார்த்தோம் இல்லைங்களா. அந்த பாடத்தின் வினாவிடையை நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களாப்பா. நாங்கள் கொடுக்கக்கூடிய பாடத்தின் வினாவிடைகளை படித்து அன்னன்னைக்கே எழுதி எங்களுக்கு அனுப்பி வைங்கப்பா. அப்போ தான் நீங்கள் படித்தது மறக்காமல் இருக்கும் சரிங்களா. இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போமா. அரிய தகவல் சொல்லியிருக்காங்க, பிப்ரவரி 2012ல் ராமநாதபுரம் பரமக்குடியில் உள்ள அலங்கார மாதா உயர்நிலைப் பள்ளியில் படித்த 8ஆம் வகுப்பு மாணவி மு சம்யுக்தா என்பவர் பொறுமை என்னும் தலைப்பில் எழுதிய கதையாக சிறுகதைகள் .com இணையத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த கதை சரிங்களாப்பா. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த பரமக்குடிங்கிற ஊரில் இருக்கிற அலங்கார மாதா உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்த மாணவி மு சம்யுக்தா அவங்க எழுதின கதை தான் பொறுமை. அந்த தலைப்பில் இடம்பெற்றிருக்குது வறுமையிலும் நேர்மைங்கிற துணைப்பாடம் நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த பாடத்தின் வினா விடையை நாம் இப்போ பார்ப்போமா. முதல் பகுதி மதிப்பீடு பகுதிப்பா, வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் வினா என்னென்னு பார்ப்போமா. பசியால் வாடிய ஊர் மக்களுக்கு பணக்காரர் எவ்வாறு உதவினார். வினாவை மறுபடியும் வாசிக்கிறேன் கவனிங்கப்பா. பசியால் வாடிய ஊர் மக்களுக்கு பணக்காரர் எவ்வாறு உதவினார். பஞ்சம் காரணமாக ஊரில் உள்ளவர்கள் நல்ல உள்ளம் படைத்த ஒருவரிடம் பசியால் வாடும் தங்கள் குழந்தைகளுக்கு உதவும்படி வேண்டினர். ஊரில் பசியால் குழந்தைகள் யாரும் வாடக்கூடாது என்பதற்காக பணக்காரர் ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு தன் வீட்டிற்கு வெளியே தினமும் கூடையில் தேவையான அளவு கொழுக்கட்டைகளை வைத்தார். இந்த கதையை சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்குதுங்களா. அடுத்தது 2வது வினா பாருங்க. சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினாவை மறுபடியும் வாசிக்கிறேன் கவனிங்கப்பா. சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு யாது. இளவேணி எவ்வளோ நேர்மையாக இருந்தா இல்லைங்களா. அதை பற்றி நம்ம பார்ப்போம். கொழுக்கட்டை கூடையில் இருந்து இறுதியாக என்ன கிடைக்கின்றதோ அதைத்தான் தினமும் சிறுமி இளவேணி எடுப்பாள். எவ்வளோ பொறுமையாக இருப்பா. நீங்களாம் குழந்தைங்களாக இருக்கவங்க அவசரப்பட்டு ஓடி போய் எல்லோரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இளவேணி மட்டும் தினந்தோறும் என்ன பண்ணுவாளாம், பொறுமையாக இருந்து தான் கடைசியாக என்ன கிடைக்குதோ அதை தான் எடுத்துகிட்டு போவாளாம். இதேமாரி டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது 6ஆம் நாள் வழக்கமான கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றாள். கொழுக்கட்டையை 2ஆக பிளந்தபோது தங்க காசு கீழே விழுந்தது. அம்மா அவளிடம் கொழுக்கட்டை கொடுத்தவர்களும் கொண்டு போய் கொடுக்க சொன்னார். யார், இளவேணியோட அம்மா என்ன பண்ணுறா, கொழுக்கட்டை உனக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துடுப்பா அப்படின்னு சொல்கிறாள். அவளும் பணக்காரரிடம் சென்று நடந்ததை கூறி பொற்காசை கொடுத்தாள். உடனே பொறுமைக்கும் உன்னை என்ன சொல்கிறாராம் பணக்காரர், உனது பொறுமைக்கும் நற்பண்புக்கும் நான் கொடுக்கும் பரிசு இது, எடுத்து செல்லு அப்படின்னு சொல்கிறாராம். வினாவையும் விடையும் மறுபடியும் வாசிக்கிறேன் கவனிங்கப்பா. சிறுமையின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு யாது. கொழுக்கட்டை கூடையில் இருந்து இறுதியாக என்ன கிடைக்கின்றதோ அதைத்தான் தினமும் சிறுமி இளவேணில் எடுப்பாள். 6ஆம் நாள் வழக்கமான கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றாள். கொழுக்கட்டையை 2ஆக பிளந்தபோது தங்க காசு கீழே விழுந்தது. அம்மா அவளிடம் கொழுக்கட்டை கொடுத்தவர்களிடம் கொண்டு போய் பொற்காசை கொடுக்க சொன்னார் சரிங்களா. அவளும் பணக்காரரிடம் சென்று நடந்ததை கூறி பொற்காசை கொடுத்தாள். உனது பொறுமைக்கும் நற்பண்புக்கும் நான் கொடுக்கும் பரிசு இது, எடுத்து செல் என்று சொன்னாராம்ப்பா சரிங்களா. அடுத்த வினாவை பார்ப்போமா. இங்கே பாருங்கப்பா, அடுத்த பகுதியில் சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. சிந்தனை வினா என்ன அமைஞ்சிருக்கு பாருங்கள். வறுமையிலும் நேர்மை என்னும் இடத்தில் நீயாக இருந்தால் என்ன செய்திருப்பாய். வறுமையிலும் நேர்மை என்னும் இடத்தில் நீயாக இருந்தால் என்ன செய்திருப்பாய். அதற்கான விடையை பார்ப்போமா. வறுமையிலும் நேர்மை என்னும் இடத்தில் நான் இருந்தால் சிறுமி இளவேணில் போல தங்க காசை பணக்காரரிடமே கொடுப்பேன் சரிங்களா. அதுதான் நல்ல பண்பு இல்லைங்களா. அடுத்தவங்க பொருளுக்கு என்றைக்குமே ஆசைப்படக்கூடாது. நம்ம என்ன தான் வறுமையில் இருந்தாலும் நம்ம நேர்மையாக நடந்துக்கணும் சரிங்களா. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு, எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவார். எல்லாமே ஒரு காலம் மாற செய்யும். அதற்கான வாழ்க்கையில் நம்மளோட உழைப்பு என்றைக்குமே இருக்கணும் சரிங்களாப்பா. இந்த பாடத்தின் வினா விடைகளை படிச்சுட்டு பார்க்காம எழுதி எங்களுக்கு அனுப்புங்க. அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி குழந்தைகளே.